ஸோ வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி செய்யணும்னா அவங்களுக்கு என்ன ஒரு கிலோ பாய்ச்சல் சொல்லுங்க கிளீனாக வந்து என்னன்னு பார்த்தீங்க. ஓகே தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய உணவு கஞ்சி, புரியுதுங்களா? இன்னும் கொட்டால கொஞ்சம் வாங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் குடிச்சிட்டு குடிச்சோம்னா அவனுக்கு ராகத்து ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். இது வந்து இதுல இதனால இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு சாயந்தரத்துல தான், ஏன்னா நம்ம 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஏறக்கூடிய ஒண்ணுமே சாப்பிடாம ஒண்ணுமே குடிக்காம வாய் காய்ச்சி போய் தொண்டை காய்ச்சி போய் வயிறு காய்ச்சி போயிருக்க நிலையில இந்த உணவு சாப்பிடும் போது நமக்கு இதமா இருக்கு. இது நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டோட விசேஷ உணவு அது. இதெல்லாம் வடநாட்டில் போயிட்டு கஞ்சி கட்ட தெரியாது, அவங்க கஞ்சியே தெரியாது, அவங்க ஏதோ ஒரு பழமோ வேற ஏதோ உணவு வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் போயிடுறாங்க. அது அவங்களோட ஸ்டைல், இது நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம். அப்புறம் அடுப்பு எரிஞ்சிருந்தா சாப்பாடு மாதிரி செய்து இது ஒரு தனியா சொல்லுங்க பாதி வேங்காடு அரிசி வந்து மசாலா போட்டு கிண்டிங்கன்னா இருக்கும். அது உட்காந்து பக்கத்தில் ஒரு ஆள் நின்று கிண்டிக்கினே இருக்கணும், விட்டாது அடி ஓ அது அடி பிடிக்காது கிண்டிக்கினே இருக்கும். வாசனை வந்துச்சுன்னா யாரும் சாப்பிடணும். ஓ சரி, இந்த மாதிரி ஒரு ட்ரம் நம்ம செய்யணும்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? அரிசி ஒரு 13 படிப்பு 4500 ரூபா. இப்போ இந்த அரிசி பொறுத்து எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் 4500 ரூபா தாங்கி போடலாம். இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ இந்த சங்கத்துக்கு தான் நீங்கள் அங்கே வருவீங்க. இப்போ வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி செய்யணும்னா அவங்களுக்கு என்ன ஒரு 1 கிலோ பயத்தம் பருப்பு, 1 கிலோ அரிசி, கேரட்டு 90 கிராம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காரணம் மாதிரி புதினா கொத்தமல்லி போட்டு இதேமாதிரி இப்போ நம்ம எப்படி செய்யணுமோ அதேமாதிரி காஞ்சிபுரம் நல்லா
கேட்டா அரிசி. இப்போ அரை கிலோ அரிசிக்கு வந்து 500 கிலோ போடணுங்க. ஃபுல் கால் கிலோ போடலாம். அரை கிலோவுக்கு கால் கிலோ எடுப்போம். இந்த 200 கிராம் போடணும். காய் கேடி அதுக்கேற்ற மாதிரி போடணுமா அது 100 கிராம் கேரட்டு 100 கிராம் பீன்ஸ் எதுனாலும் போடணும். ரொம்ப பேருக்கு வந்து இங்கே வாங்கிறதுக்கு வெக்கமாகுது, வீட்டில் செய்து சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஒரு கால் கிலோ பயத்தும் போட்டு ஒரு 10 ரூபா 5 ரூபா பச்சை மிளகா, ஒரு கேரட் ஒரு 100 கிராம், அந்த மாதிரி அரிசி ஒரு கிலோ அப்படியே போட்டு எல்லாம் இந்த மாதிரி ஓலை ஏற்றி அது இப்போ கடாய வச்சு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு வேஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். பருப்புலாம் அதிலே போட்டு இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு ஏன்னா இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் என்ன பண்ண வெங்காயம் பண்ணுமா? பட்டாளாவும் போட்டுட்டு பட்டாளாவும் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி வேணும். பட்டாளம் போட்டு பட்டாளம் ஊற்றி வெங்காயத்தை நல்லா நல்லா வேண்டி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு தூள் போட்டு அதில் கிண்ணிடணும். அந்த பருப்பு வந்த பின்னால் போகணும், மசாலா தூள் அதை கூட்டிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வந்தோம் அது திட்டமாக வச்சுக்கணும். ராவ் விட்டுடலாம். அது வந்துச்சுன்னா அப்படியே வரைக்கும் ஓரம் வச்சு வேற ஒரு பாத்திரத்தில் நீங்கள் 1.5 கிலோ அரிசி ஏற்றி அது திட்டமாக தண்ணி வச்சுக்கணும். பாதி அரிசி வந்ததுனால அந்த மசாலா தூள் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ வரணும் திட்டமாக வச்சுக்கலாம். தொட்டு பார்த்தீங்கன்னா கட்டாங்கன்னா தம் கொடுத்தோம். இல்லை கொஞ்சம் ராவலன்னா கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். இந்த சாப்பாடு வெந்த பதம் வந்து அதில் வந்து இந்த ஓரம் அது அப்பவே இந்த மசாலாலாம் மேலே இந்த கறிவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அப்பவும் மேலே போட்டிருந்தோமா? இல்லை ஆறுன பிறகு ஆறுன பிறகு அது தூக்கிட்டு ட்ரம் கட்டிட்டு ஒரு ட்ரம் போட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சற்று முன் டைம் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.